ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஜனவரி 21-24 வரைக்கும் உள்ள முக்கியமான 10 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. கரண்ட் அஃபேர் உங்களுக்கு அப்படியே கொஸ்டினாக மேக் பண்ணி வித்து 4 ஆப்ஷனோட உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோடு கொடுக்குறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்தாலே போதும், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் வந்து கோத்ருவாயிரும். ஸோ இதை டெய்லி கரண்ட் அஃபேர் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ல உங்களுக்கு ஃபுல் பிடிஎஃபாகவே ஒரு பிடிஎஃப் ஃபுல்லாகவே ஒரு வீடியோவில் கொடுத்துட்றேன். ஸோ அதை வச்சு நீங்கள் கரண்ட் அஃபேரை கோத்ரூ பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நடத்துகிற இலவச தேர்வுகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் சரிங்களா. ஸோ வாங்க கிளாஸுக்கு போகலாம். அச்சம் தவிர டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா, எம்ஜிஆர் 100 ஆண்டு சமூக வளர்ச்சி ஆய்வு மையம் சரிங்களா, சமூக வளர்ச்சி ஆய்வு மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் அமைச்சிருக்காங்க. ஸோ நான் எங்குன்னு கேட்டிருக்கனால அந்த ஊரை பற்றி கொடுத்துட்டேன் சரிங்களா. ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி திருச்சி, ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி கோவை. ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஆன்சர் பார்த்துட்டீங்கன்னா சென்னை சரிங்களா. சென்னையில் இருக்கல சென்னை பல்கலைக்கழகம்னு சொல்லுவோம்ல, ஸோ அங்கே தான் வந்து இந்த சமூக வளர்ச்சி ஆய்வு மையம் வந்து தொடங்கியிருக்காங்க சரிங்களா. ஸோ குறிப்பு பார்க்கலாம், சென்னை பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது சரிங்களா, சென்னை பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ரெண்டாவது கொஸ்டின், இந்தியாவிலேயே முதல் முறையாக எங்கு அலங்கார மீன் வளர்ப்பு முனையம் சரிங்களா, அலங்கார மீன் வளர்ப்பு முனையம் நிச்சயம் அமைய உள்ளது என மத்திய மந்திரி கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே முதல் முறையாக எங்கு அலங்கார மீன் வளர்ப்பு முனையம் நிச்சயம் அமைய உள்ளது என மத்திய மந்திரி கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ வந்து ஆந்திரா, ஆப்ஷன் பி தமிழ்நாடு, ஆப்ஷன் சி ஆந்திரா, ஆப்ஷன் டி கோவா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் ஒரே மாதிரி கொடுத்துரும், ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு சரிங்களா. தமிழ்நாட்டில் தான் பார்த்துட்டிங்கன்னா அலங்கார மீன் வளர்ப்பு முனையம் வந்து நிச்சயம் அமைக்கப்படும்னு சொல்லிட்டு மத்திய மந்திரி யார் சொல்லியிருக்கா, கிரிராஜ் சிங் வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ மிக முக்கியமானது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம், ஆப்ரேஷன் சரத் ஹவா இந்தியாவில் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது, ஆப்ரேஷன் சரத் ஹவா இந்தியாவில் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆப்ரேஷன் மாதிரி தான் சரிங்களா. பனி வந்து அதிகமாக வர இடத்துல வந்து தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கிறதுக்காக இந்த ஆப்ரேஷன் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ எங்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பி ராஜஸ்தானில் சரிங்களா, எங்கே ராஜஸ்தானில் மேற்கலையில் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ குறிப்பு பார்க்கலாம், ஸோ குறிப்பு என்னென்னா குடியரசு தினத்திற்கு முன்னதாக ஊடுருவலின் நிகழ்வுகளை தடுப்பதற்காக ராஜஸ்தான் மாநிலத்தில் மேற்கலையில் வந்து இந்த நடவடிக்கை வந்து மேற்கொண்டிருக்காங்க சரிங்களா. ஸோ குடியரசு தினத்தில் எதுவும் அசம்பாவிதம் எதுவும் நடந்திருக்கக்கூடாது, தவறாக எதுவும் நடந்திருக்கக்கூடாதுன்றக்காக இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து கொண்டிருக்காங்க. ஆப்ரேஷன் என்னது, சத் ஹவா சரிங்களா, ஆப்ரேஷன் சத் ஹவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம், அடுத்த கொஸ்டின், வடகிழக்கு சபையின் 69வது கூட்டம் எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வடகிழக்கு சபையின் 69வது கூட்டம் எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வடகிழக்கு மாநிலங்கள் பார்த்துட்டிங்கன்னா 7 மாநிலம் இருக்கும், 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா, 7 சகோதரிகள்னு சொல்லுவாங்க. நீங்கள் 10th ஃபஸ்ட் வாலின் ஜாகிரபி புக்கில் நீங்கள் ஃபஸ்ட் லெசனில் படிக்கும்போது லாஸ்ட்டில் புக் பேக்கில் கூட இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் 4 ஆப்ஷன், மேகாலயா, அசாம், திரிபுரா, குஜராத்னு சொல்லியிருக்கோம். ஸோ குஜராத்லாம் அந்த 7 சகோதரிகளில் வரவே வராது, மிச்சம் 3 கண்டிப்பாக வரும். ஸோ இந்த இதில் நான் நீங்கள் இப்படி தான் நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. வடகிழக்கு மாநிலங்கள் உங்களுக்கு சப்போஸ் ஆன்சர் தெரியலைன்னா வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கல ஆப்ஷன் 3-4 டி வராது, ஏன்னா குஜராத் வந்து எங்கிட்டு இருக்கு, வெஸ்ட்டில் இருக்குது, மேற்கில் இருக்குது. ஸோ அப்போ வராது, அப்போ கிழக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மேகாலயா அஸ்ஸாம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றாக தான் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மேகாலயா ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா ஆப்ஷனில் டிக் பண்ணிடுங்க, மேகாலயா தான் மேக்ஸிமம்க்கு ஆன்சராக இருக்கும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் சரி, அதோட குறிப்பு பார்த்துடலாம், இக்கூட்டம் பார்த்துட்டிங்கன்னா 23-1-2021 அன்று நடைபெற்றது. ஸோ இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தான் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியுள்ளார். ஸோ இந்த வருஷம் நடந்த மேக்சிமம் எல்லா கூட்டத்துக்குமே அமித்ஷா தான் அவர்கள் தான் தலைமை தாங்கியிருக்காங்க. ஸோ இதை வச்சுமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா கேட்டாங்கன்னா ஆப்ஷனில் அமித்ஷா இருந்தாங்கன்னா அவங்களே நீங்கள் ஆன்சராக டிக் பண்ணிடுங்க. சப்போஸ் தெரியாத பட்சத்துக்கு சொல்கிறேன் சரிங்களா, தெரிஞ்சிருந்தால் கரெக்டான ஆன்சராக பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், இந்திய ரயில்வேயின் முதலாவது 3.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சரக்கு ரயிலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா.
ரயில்வே சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ ரயில்வே சம்மந்தமாக ரிலேட்டடாக எப்படி கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் மேக் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஸோ நான்கு ஆப்ஷன் புவனா, கீர்த்தி, சதுர்வேதி, வாசுகி அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நான்கு ஆப்ஷனில் உங்களால் கணிக்க முடிஞ்சுன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியில் வாசுகி அப்படின்னு இருக்குது. சரிங்களா, நீங்கள் கீழே கமெண்ட்டில் செல்லுங்கன்னு சொல்ல வந்தேன். ஸோ நானே விளையாடிட்டேன், ஓகேங்களா. ஸோ ஆன்சர் என்னது, வாசுகி. அடுத்த க்வெஸ்சன், உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பன் SAAW சரிங்களா அப்படின்ற வெப்பனை வந்து எந்த மாநில கடற்கரையில் சோதித்து பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, மேக்சிமம் எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஏவுகணையாக இருக்கட்டும் எல்லாமே வெப்பன்ஸ் அதிகமாக எங்கே சோதித்து பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடற்கரை தான். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததுலேயே ஒரு கடற்கரை தான் மேக்சிமம் வந்துருக்குது. சரிங்களா, ஸோ எது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆந்திரா, ஆப்ஷன் பி கர்நாடகா, ஆப்ஷன் சி ஒடிசா, ஆப்ஷன் டி குஜராத். ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கிற ஒடிசா. சரிங்களா, ஒடிசா கடற்கரையில் தான் இது எல்லாமே சோதித்து பார்ப்பாங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சியில் ஒடிசாவில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியலைன்னா ஒடிசா ஆன்சர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டுருங்க. இந்த மாதிரி சோதித்து பார்க்கப்பட்டது அந்த ரிலேட்டடாக இருந்தால் மட்டும் சொல்கிறேன், ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ உலகளாவிய புத்தாக்க பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. உலகளாவிய புத்தாக்க பட்டியல், ஓகேங்களா. ஸோ புத்தாக்க பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ நான்கு ஆப்ஷனில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற 48வது இடத்துல தான் இருக்குது. சரிங்களா, ஸோ குறிப்பு கொடுத்துருக்காங்க. குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆய்வு கட்டுரைகள் வெளியிடுவதில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. சரிங்களா, மேலே சொன்னது வந்து புத்தாக்க பட்டியல், உலகளாவிய புத்தாக்க பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்துல உள்ளது, 48. சரிங்களா, அப்படியே கீழே வந்தோம்னா ஆய்வு கட்டுரைகள் வெளியிடுவதில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனாவது இடத்துலனா 3வது இடத்தில் உள்ளது, ஓகேங்களா. முதல் 50 புத்தாக்க பொருளாதார நாடுகளில் வந்து இந்தியாவும் ஒன்றாக உள்ளது, ஓகேங்களா. ஸோ 50 இடத்துல நாம் எத்தனாவது இடத்துல இருக்கோம், 50 நாடுகள் பட்டியலில் நாம் வந்து 48வது இடத்துல உள்ளோம், ஓகேங்களா. நம்ம வந்து 48வது இடத்துல. ஸோ முதல் 50 நாடுகள் நாமளும் ஒன்று அப்படின்ற ஒரு பெருமை வாய்ந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கோம். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். 8வது க்வெஸ்சன், சிரம் சக்தி, ஓகேங்களா. சிரம் சக்தி என்ற பெயரில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு உதவும் வகையிலான இணையதளம் வெப்சைட்டு, ஓகேங்களா, வெப்சைட் வந்து தொடங்கியிருக்காங்க. எந்த மாநிலத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. சிரம் சக்தின்றது என்னது, ஒரு வெப்சைட்டு. இது யாருக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில், ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட்டை யார் தொடங்கி வச்சாங்க, எந்த மாநிலத்தில் தொடங்கி வச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோவாவில் தான் தொடங்கி வச்சுருக்காங்க. எங்கே, கோவா. ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கிற கோவாவில் தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ குறிப்பு பாருங்கள், இந்த இணையதளத்தை பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இணையதளம் வெப்சைட் சிரம் சக்தின்ற வெப்சைட் வந்து எங்கே தொடங்கியிருக்காங்க, கோவாவில். யார் தொடங்கி வச்சா இணையதளத்தை, பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா அவங்க வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்தியா ஆப்பிரிக்கா வர்த்தக கவுன்சில் 2021, சரிங்களா, இந்தியா ஆப்பிரிக்கா வர்த்தக கவுன்சில் 2021 எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு ஆப்ஷனில் நான்கு ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து சென்னை தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா உங்களுக்கு, சாரி என்னால் இதில் கரெக்டாக எழுத முடியல. ஸோ சென்னை தான் ஆன்சர். ஸோ நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு இதை வந்து எந்த மாநிலமாக மாற்றிருக்கேன். ஸோ சென்னைன்றது தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால, ஸோ தமிழ்நாடு. சரிங்களா, கொஸ்டின் எப்படி வேணுமா கேட்கலாம், நம்மளுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கொஸ்டின் வந்து மேக் பண்ணிக்கலாம். நல்லா படிக்கிறவங்கன்றது வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறவங்க வந்து நல்லா படிக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஒரு கொஸ்டினை எந்த அளவுக்கு மேக் பண்ணி கொஸ்டினை ஒருத்தவங்கிட்ட ஆன்சரே சொல்ல முடியாத அளவுக்கு கொஸ்டினை மேக் பண்ணுறாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே நல்லா படிக்கிறவங்களுக்கு அர்த்தம். சரிங்களா, ஸோ நிறையா பேர் நினைக்கிற தவறு என்னென்னா நான் வந்து கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன், நான் வந்து ஒரு ஜீனியஸு, நான் வந்து சீக்கிரமே பாஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முட்டாள்தனம். சரிங்களா, என்னையை பொறுத்தவரைக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப அடி முட்டாள்தனம். ஏன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா ஒரு கொஸ்டின் பண்ணலாம், ரெண்டு கொஸ்டின் பண்ணலாம். இதுவே நீங்கள் கொஸ்டின் கேட்குறவங்க எவ்வளோ கொஸ்டின் வேணுமா கேட்கலாம். ஸோ கொஸ்டினை மேக் பண்ணுறது தான் உண்மையிலேயே புத்திசாலித்தனம். நம்ம படிக்கிறதுலேருந்து நம்மளுக்கு தேவையான கொஸ்டின்ஸை நாமளே மேக் பண்ணிடணும். டிஎன்பிஎஸ்சி எப்படி எடுத்தாலும் நான் அடிப்பேன், அவங்க எப்படி வேணுமா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நாமளே கணிச்சு கொஸ்டினை மேக் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் குடியரசு தின அணிவகுப்பில் முதல் முறையாக பங்கேற்கும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் குடியரசு தின அணிவகுப்பில் முதல் முறையாக பங்கேற்கும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கிற வங்காள தேசம். சரிங்களா, ஆப்ஷன் பியில் இருக்கிற வங்காள தேசம் தான் இதற்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா, ஸோ இன்னைக்கோட கரண்ட் அஃபேர் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சரிங்களா, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர் கொடுத்துறேன்.
ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர் டெய்லி எந்த டைம் கொடுக்குன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஒரு சஜஷனாக டெய்லி காலையில் 9 மணிக்கு உங்களுக்கு கரண்ட் அஃபேர் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு எந்த டைமில் கரண்ட் அஃபேர் கொடுத்தா படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ தொடர்ந்து அச்சம்பேர் ஆன்லைன் அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நாங்கள் உடனே உடனே இடையில இலவச தேர்வுகளான உங்களுக்கு வந்து நிறைய நடத்தி கொடுக்க முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு தாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.